பார்சியலா கரெக்ட் பார்சியலா தப்பு அதுடைய ஹார்ட்டே வந்து இந்த கண்ட்ரோலர் தான் பொதுவா இந்த செலக்ட் பிராண்ட் எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்கு ஆனா இல்ல தி பெஸ்ட் இந்த ட்ரே தான் உங்களுக்கு மிஸ்ட் மேக்கர் இருக்கிற இன்குபேட்டர் வேணுமா இல்ல ஹியூமிடிட்டி ப்ராப்பரா மெயின்டெய்ன் ஆகுற இன்குபேட்டர் வேணுமா கிட்டத்தட்ட 400x கெபாசிட்டி இன்குபேட்டர் வரைக்கும் இதுதான் ஹேச்சரா இருக்கும் வணக்கம் நண்பர்களே பொதுவாக ஒரு கருத்து நிலவிட்டுருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காடை முட்டை இன்குபேட்டர் வந்து மேனுவல் தான் பெஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் அதாவது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ரொட்டேஷனும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிங்க அப்படின்னா கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மேனுவல்னா அதே சைஸ் இன்குபேட்டரில் டபுள் ட்ரிபிள் த டைம்ஸ் கெப்பாசிட்டி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு ஏற்படும் ஏன் ரொம்ப முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா நானுமே அதே விஷயத்த சொல்லியிருக்கிறேன் ஆனால் அது அதுக்கு அது வந்து பார்சியலாக கரெக்டு பார்சியலாக தப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிலேட்டிங் மெத்தட் இருக்கு இல்லையா பொதுவாக அலுமினியம் சேனல் யூஸ் பண்ணி பண்ணுவோம் அந்த பா சேனல் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக வச்சுட்டு நடுவில் காடை முட்டையை அடுக்கும் அதில் வைக்கும் போது உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாகிடும் ஏன்னா காடை முட்டை சைஸ்லேயே அந்த பா சேனலும் இருக்கும் ஸோ அந்த பா சேனல் தூக்கிட்டிங்கன்னா ஃப்ளாட்டாக வைக்கும் போது டபுள் த கெப்பாசிட்டி வைக்கலாம் ரெண்டாவது கையில் உருட்டுறது வந்து கொஞ்சம் ஈஸியான வேலை தான் காடை முட்டை நம்ம இந்த வீடியோஸில் பார்க்குற மாதிரி எக்ஸு ஒய்லாம் போட்டு இப்படி திருப்பணுன்ற அவசியம்லாம் கிடையாது இருந்தாலும் கிட்டத்தட்ட மேனுவலாக நீங்கள் திருப்பும் போது எத்தனை முட்டை வைக்கிறீங்களோ அதே கெப்பாசிட்டி ஆட்டோமேட்டிக்காக செய்ய முடியும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஏன் மேனுவலுக்கு போகணும் அப்படின்றத பேஸ் பண்ணி உருவாக்குனது தான் இந்த புது மாடல் காடை முட்டைக்கான இன்குபேட்டர் அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் பேசிக்காக ஒரு இன்குபேட்டர்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஹார்ட்டே வந்து இந்த கண்ட்ரோலர் தான் நம்ம இப்போ இந்த காடை முட்டை இன்குபேட்டருக்கு என்ன கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோன்னா XHM452 இது வந்து W1209 உடைய அண்ணன் மாதிரி XM18 உடைய தம்பி மாதிரி இன்பிட்வீன் ஒரு கண்ட்ரோலர் டைமர் சுவிட்ச் இருக்காது ஆனால் ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணும் இதை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக தனியாக அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அதோடைய வீடியோ நான் போட்டதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பாருங்கள் இதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டரில் மோட்டர் மோட்டர் வந்து XM18 ஸ்பெஷலாக டிசைன் பண்ணப்பட்ட மோட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில் ஸ்பெஷல் கண்ட்ரோல் இருக்குது கிளாக் வைஸ்க்கு தனியாக கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் ஆன்டி கிளாக் வைஸ்க்கு தனியாக கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் ஸோ அந்த ஃபீச்சரோடு இருக்கிற மோட்டர் தான் யூஸ் பண்ணுறோம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லிமிட் சுவிட்ச் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஏன்னா செயின் டைப் நம்ம பண்ணுறதில்ல அது ஃபீஸிபிளாகவும் இருக்காது ஒருவேளை நீங்கள் யாரும் இன்குபேட்டர் செய்ய ட்ரை பண்ணாலும் செயின் டைப் போகாதீங்க நம்ம ஹேச்சிங்னஸ் இன்குபேட்டர்ஸ்க்குனே உரித்தான ஒரு மெக்கானிசம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் நான் வந்து விவசாயத்துக்குள்ளே வந்துட்டேன் நான் படித்த படிப்பு அந்த படிப்பு படிச்சுட்டு இங்கே வந்துட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய மெக்கானிக்கல் விஷயங்களே என்னுடைய ஃபார்ம்லேயும் சரி இன்குபேட்டர்ஸ்லேயும் சரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அதில் ஒன்று தான் வந்து இந்த மெக்கானிசம் இந்த மெக்கானிசம் பற்றியும் முடிஞ்சால் தனியாக ஒரு சின்ன வீடியோவில் அப்புறம் பார்ப்போம் பேசிக்காக இன்னொரு விஷயம் வந்து டைமர் சுவிட்சு கண்ட்ரோல் பண்ணு இந்த மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டைமர் சுவிட்சு செலக்ட் கம்பெனியில் 800XC அப்படின்ற டைமர் சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம் இதுக்கு வாரண்டி இருக்குது பொதுவாக இந்த செலக்ட் பிராண்ட் எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்குது ஆனால் இல்லை எப்படி அப்படின்னா நான் விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா ஏதாவது போச்சுன்னா நம்ம மும்பைக்கு கொரியர் அனுப்பி விட்டுணும் அவங்க வாரண்டி கிளைம் பண்ணி பாஸ் பண்ணிச்சுன்னா புதுசாக அனுப்பி விடுவாங்க ஸோ அந்த ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் யூஸ் பண்ணுறோம் அதை பற்றி இனிமேல் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி ஃபுல்லாக போடலாம் அதே மாதிரி XM18 நம்ம மேனுவலாக வந்து டில் பண்ண முடியும் ரொட்டேஷன் அதையும் இதில் பண்ணியிருக்கிறோம் ஒரு பெல் சுவிட்சை கொடுத்து டைமர் சுவிட்சை லிங்க் பண்ணி நம்ம மேனுவலாக எப்போ வேணாலும் மோட்டரை ரன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்துருக்குறோம் பொதுவாக காடை முட்டைக்கு ட்ரே இந்த ட்ரே தான் ஜென்ரலாக எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க கோழி முட்டைக்கு வைக்கக்கூடிய ட்ரேயை ரீப்ளேஸ் பண்ணால் இதில் வந்து ஒரு 2.5 ட்ரே வைக்கலாம் அதாவது 100 முட்டை கோழி முட்டை வைக்கிற ட்ரேயில் வந்து காடை முட்டை வந்து ஒரு 260 வரைக்கும் வைக்கலாம் ஆனால் இது வந்து காடை முட்டைக்காகவே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணப்பட்ட ட்ரே இதில் ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா இந்த ஒரு பல் உடஞ்சதுன்னா இந்த 3 முட்டை வைக்க முடியாது ஸ்லிப்பாகி கீழே விழும் ஆனால் இந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளமே இருக்காது இது வந்து சைஸ் வேறு
ஆனா இது இப்போ நீங்க வந்து தனியா ஒரு காடை பண்ண வச்சிருக்கீங்க கோழி முட்டை நீங்க வைக்க வேண்டிய அவசியமே இல்ல காடை முட்டை மட்டும் தான் வைக்க போறீங்க அப்படிங்கற பட்சத்துல இதுதான் பெஸ்ட் தி பெஸ்ட் இந்த ட்ரே தான் இந்த மாடல் தான் இல்ல ஃபியூச்சர்ல நான் கோழியும் பண்ண போறேன் இல்ல கட்டாயம் கோழியும் பண்ண போறேன் ரெண்டுமே மாத்தி மாத்தி வைக்க போறேன் அப்படிங்கற பட்சத்துல மட்டும் இந்த ட்ரேக்கு போயிரலாம் சோ இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவா காடை முட்டைக்குள்ள இன்குபேட்டர் பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேனுவலா நம்ம டில் பண்ணி எந்த பொசிஷன்லனா வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ட்ரே முட்டையோட எடுக்கணும் அப்படினா இதே பொசிஷன்ல எடுக்கிறது கஷ்டம் சோ நான் மேனுவலா ஆன் பண்ணி ரன் பண்ணி இந்த ஃபிளாட் பொசிஷன்ல வச்சு நான் ஈஸியா வெளியில எடுத்துக்கலாம் அதே மாதிரி எம்டி ட்ரேல லோட் பண்ணிட்டு அப்படியே தூக்கி உள்ள வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஈஸியா பண்ணிக்கலாம் கீழ வந்து ஃப்ளோட் யூஸ் பண்ணி ஒரு ஃபேன் ஒரு பல்ப் ஹியூமிடிட்டி கொடுத்துறோம் ஹியூமிடிட்டியா அந்த கண்ட்ரோலர் பாத்துக்கும் மத்தபடி எல்லா ஃபீச்சர்ஸும் அதே சேம் தான் ஃப்ரண்ட்ல அக்ரிலிக் சீட் கொடுத்துறோம் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா உள்ள என்ன நடக்குது முட்டை ஏதாவது உடைஞ்சிருக்கா சப்போஸ் இந்த வெயில் காலத்துல எல்லாம் ரொம்ப சீக்கிரம் ஹேட்ச் ஆகுற மாதிரி ஒன்னு ரெண்டு டக்குன் பொரிச்சிருக்கான்னு கூட நம்ம பாத்துறலாம் மூக்கு குத்திருக்கான்னு பாத்துறலாம் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் மத்தபடி ஏஸ்தெடிக்ஸும் ஒரு சின்ன லுக் இருக்கும் இந்த கண்ட்ரோலருடைய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஒரே ஒரு சென்சார் தான் ஸோ ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் ரெண்டுமே ஒரே சென்சார்ன்றதுனால கரெக்டான பொசிஷனை நீங்கள் பார்த்து வச்சிங்கன்னா அக்யூரேட்டாக எல்லா இடத்துலையும் ஈவனாக மெயின்டைன் ஆகும் இந்த இன்குபேட்டரில் நம்ம லோட் பண்ணியிருக்க எக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நவீன உலகன் சேனலில் கூட வீடியோ பார்த்துருப்பீங்க ஒருத்தர் வந்து வீட்டில் நம்மள்கிட்ட டிஎஃப்ஓ ஃபார்ம்லேருந்து கேஜ் வாங்கி பேர்ட்ஸ் வாங்கி எக்ஸ் கலெக்ட் பண்ணார் அவர் கலெக்ட் பண்ண எக்ஸ் தான் இது எல்லாமே ஒன் வீக் டு 10 டேஸ் எவ்வளோன்னு தெரில அத்தனை நாள் கலெக்ட் பண்ண முட்டை இது இது வந்து நம்ம ஆவடியில் S2 ஃபார்ம்ஸில் வாங்கின முட்டை இது ரெண்டுமே நம்ம ஹேச்சிங்க்கு வச்சுருக்குறோம் இதோடைய ஹேச்சரை நம்ம பார்ப்போம் முடிஞ்சால் இன்னொரு 10 டேஸில் இது ஹேச்சிங் ஆகும்போது வீடியோ எடுத்து அதை செப்பரேட்டாக போடுறேன் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி செட்டர் தனியாக ஹேச்சர் தனியாக அப்படி மட்டும்தான் இனிமேல் கொடுக்க போகிறோம் 100x கெப்பாசிட்டியை தவிர அதுக்கு மட்டும்தான் செட்டர் ஹேச்சர் ஒன்றா கொடுப்போம் மீதி எந்த கெப்பாசிட்டியாக இருந்தாலும் நம்ம இப்போ புதுசாக இன்வென்ட் பண்ணதுனால செட்டர் தனியாக ஹேச்சர் தனியாக தான் பண்ண போகிறோம் ஏன்னா எங்களுக்கு அதுதான் பெஸ்ட்டாக தெரியுது கஸ்டமருக்கும் அது காஸ்ட் வைஸ் இப்போ எஃபெக்டிவாக இருக்கும் முன்னாடி வந்து எஃபெக்டிவாக இருந்திருக்காது இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி அட்வான்ஸ் பண்ணதுனால செட்டர் தனியாக ஹேச்சர் தனியாக ஹேச்சர் பார்க்கலாமா ஓகேண்ணா ரோலி ஹியூமிடிட்டிக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண பெரிய கமர்ஷியல் இன்குபேட்டர்ஸ்க்கெலாம் மிஸ் மேக்கர் யூஸ் பண்ணுவோம் இப்போவும் அதான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் இப்போது கரண்ட்டாக பண்ணிகிட்ருக்கிற இந்த பட்ஜெட் இன்குபேட்டர்ஸில் வந்து மிஸ்ட் மேக்கர் யூஸ் பண்ணுறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை நாங்கள் ஒரு செட்டப் ஃபைனல் பண்ணோம் நல்ல நிறைய ரிசர்ச்சுக்கு அப்புறம் நிறைய ட்ரையல் நிறையக்கு அப்புறம் இந்த செட்டப் தான் பக்காவாக ஃபைனல் பண்ணியிருக்கோம் மிஸ்ட் மேக்கர் வச்சா எவ்வளோ சீக்கிரமாக மிஸ்ட் ஏறுமோ ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுமோ அதுக்கு ஈக்குவலாக சொல்லப்போனால் அதோட ஜாஸ்தியாக கூட எந்த இம்பேக்டும் முட்டையில் இல்லாமல் ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு நாங்கள் சிம்பிளாக யூஸ் பண்ணுறதுனா இந்த ட்ரே ஃப்ளோட்டு ஆட்டோமேட்டிக்காக அதாவது நீங்கள் தண்ணி ஊற்றிட்டே இருக்க வேண்டாம் ஒரே ஒரு 0 வாட்ஸ் பல்பு ஒரு டிசி ஃபேன் இதை வச்சு நீங்கள் எப்படிடா பண்ணுவீங்க அப்படின்னா கேட்கக்கூடாது பெஸ்ட்டாக நடக்கும் ஆன் பண்ணால் உங்கள் கண்ணை உங்களாலே நம்ப முடியாது அந்தளவுக்கு ஹியூமிடிட்டி ரீச் ஆகும் பக்காவாக மெயின்டைன் ஆகும் அதுதான் இதில் ஒரு அட்வான்டேஜ் 60 மெயின்டைன் ஆகும் 70 மெயின்டைன் ஆகும் இப்போது இன்குபேட்டர் வாங்குகிற கஸ்டமருக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு மிஸ்ட் மேக்கர் இருக்கிற இன்குபேட்டர் வேணுமா இல்லை ஹியூமிடிட்டி ப்ராப்பராக மெயின்டைன் ஆகிற இன்குபேட்டர் வேணுமா அப்படின்றது தான் மேட்ரு ஸோ மிஸ்ட் மேக்கர் இல்லை அப்படின்னு டிசப்பாயிண்ட் ஆக வேண்டாம் பர்பஸ் உங்களுக்கு 100% எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சால்வ் ஆகும் அதுக்கு நாங்கள் கேரண்டி ஓகே இதுதான் நம்மளுடைய ஹேச்சர் செட்டப்பு இதில் இன்னும் நம்ம எக்ஸ் லோட் பண்ணல நான் ஜஸ்ட் இந்த வீடியோக்காக காட்டுறேன் ஏன்னா நிறைய பேர் ஹேச்சர் எப்படி இருக்கும் ஹேச்சர் எப்படின்னு கேட்குறாங்க பெருசாக எப்படி இருக்காது இப்படி தான் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரே முன்னாடி வந்து நம்ம ஒரு எல்லாங்கல் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பேட்டர்னில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு எல்லாங்கல் வச்சு மேலே ட்ரே வச்சு எடுக்கிற மாதிரி இந்த ட்ரா ஸ்லைடர் போட்டதுனால சரி இதனால் நமக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் பெரிய பெனிஃபிட் என்னென்னா ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம் எக்ஸ் அடுக்கும் போது இப்படி வெளியில் எடுத்து அடிக்கிட்டு உள்ள தள்ளியெல்லாம் அதே மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம்
எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் இல்ல இப்படியே லோட் பண்ணிட்டு கூட ஸ்லைடில் போட்டுக்கலாம் மற்றபடி பேசிக்காக வெறுமே லைட் தான் லைட் வந்து அதே கண்ட்ரோலர் நான் சொன்னேன் இல்லையா அந்த கண்ட்ரோலர் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கும் ஹியூமிடிட்டியும் கண்ட்ரோல் பண்ணிக்கும் மோட்டர் இதுக்கு தேவையில்லை ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரிசல்ட் பக்காவாக இருக்கும் ஏன்னா ரொம்ப சின்ன சைஸ் இதில் வந்து உங்களுக்கு 120 முட்டை வைக்கலாம் ரெண்டு ட்ரே வைக்கும் போது கிட்டத்தட்ட சிறுவடை முட்டையாக இருந்தால் 125, 125, 250X வைக்கலாம் இதுதான் நம்மளுடைய ஹேச்சர் கிட்டத்தட்ட 400X கெப்பாசிட்டி இன்குபேட்டர் வரைக்கும் இதுதான் ஹேச்சராக இருக்கும் தேங்க்யூ